நாஞ்சில் சம்பத் மரணம் பற்றி அதிரடி விளக்கம். அதாவது உறவுகளை, நாஞ்சில் சம்பத் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும், மேக்சிமம் தெரியலனாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு யாருன்னு சொல்கிறேன். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட துப்புனா தொடச்சிக்குவேன்னு சொல்லி சொன்னார். அவ்வளோ நல்லவர் தான் அவர். வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றி ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துருக்காரு உறவுகளே. நிறைய நம்ம பகவத் கீதையில் எடுத்து படிச்சிருப்பார் இருக்கு. ஏன்னா இப்போத்தான் இந்த வயசுல தான் அவருக்கு அந்த ஞானம், அதுக்குரிய அறிவுங்கிறது இப்போத்தான் கிடைச்சிருக்கு. பாவம், 60 வயசு என்னமோ ஆக மாட்டிருக்கு, 60 வயசு ஞானம் வந்திருக்கு, இப்போ தான் பகவத் கீதைக்குள்ளே போயிருக்காரு. அதை பற்றி பார்த்தீங்கன்னா பயங்கரமான விளக்கம். அந்த விளக்கம் போகாமல் பகவத் கீதையிலேருந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காரு. அது நல்ல விஷயம்தான். என்ன இப்போயாவது படித்தா, இந்த காலத்தில் படிக்க போகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னால் வைக்கோட்டில் இருந்தார். அப்புறம் வைக்கோட்டிலேருந்து பிரிஞ்சது, அவரை திட்டிட்டு வந்தார். அப்புறம் அம்மாட்ட இருந்தார். அப்புறம் அங்கே ஒரு நாளைக்கு ஓட்டினார். அம்மா போனதுக்கப்புறம் அவர் பேர் என்னமோ இல்லை, ஆப்போசிட்டை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து காரு ஏதோ வாங்கி அப்போ அது பிரச்சனையாகி கொடுத்துட்டு எல்லாம் போச்சு. கடைசியில் வந்து ஸ்டாலின்கிட்ட வந்து பாதார விந்தங்களையே சரணம் சொல்லி இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் சரணம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு. ஊர் ஃபுல்லாக அடிக்கிறது ஒரே டைலாக் தான். இங்கே அம்மா இருக்கும்போது என்ன டைலாக்கோ அதே டைலாக் அப்படியே போய் திராவிட முன்னேற்றத்தில் போய் சொல்லி அடித்து, ஏதோ சோத்துக்கு ஒரு வழி வேணும்ல, நம்ம யோசிக்கணும். அது இருந்தால் கொள்கைன்றதால சோறுன்னு ஒரு பொழுது கொள்கை அது ஒன்றாகுது போயிடுது. அதனால் நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு தான் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. அங்கே கொடுக்குறோட ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் கூட நாளைக்கு நம்ம இப்போ பிஜேபி வந்து அவரை கூப்பிட்டாங்கன்னா 500 ரூபா கொடுத்தா நாளைக்கு அவங்க பேசுவார், கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் இந்த மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள், அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இதெல்லாம் பார்க்கும் பொழுது சோத்துக்கு மட்டும் வழி விட்டால் போதும், என்ன வேணாலும் கூவுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், நம்ம பிஜேபி சேர்கிறதுக்கு அதுக்கு சில தகுதிகள் வேணுமே, அது இவருக்கு இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. அண்ணாமலையிட்ட தான் கேட்கணும். நன்றி உறவுகளே.